ஹலோ ஹேக் ஸ்பாட் யூசர்ஸ், நம்ம இந்த சீரீஸில் லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கில் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம போன வாட்டி பார்த்தோம் டாப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கில் பண்ணுறதுன்னு. இப்போ நமக்கு அதுக்குன்னு தனியாக கமாண்ட் இருக்குது, கில் கமாண்ட். சம்டைம்ஸ் நம்ம டாப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியலனா நம்ம கில் கமாண்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பிஐடி ஆஃப்னு கொடுத்து போன வாட்டி பார்த்த மாதிரி மவுஸ் பேடு கொடுத்தோன்னே இப்போ ரன் ஆகலை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் மவுஸ் பேடு. இப்போ நம்ம பிஐடி ஆஃப் மவுஸ் பேடு கொடுத்தோன்னா இப்போ உங்களுக்கு காட்டும் 3595னு. இப்போ நம்ம இதை கில் பண்ணுறதுக்கு KILL அந்த ப்ராசஸ் ஐடி கொடுக்கணும். பிஐடி கொடுத்தோன்னா கில் ஆகும். 3595 கில் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம பிஐடி ஆஃப் எது கொடுக்குறோன்னா ஒரு அப்ளிகேஷன் அதோட ப்ராசஸ் ஐடி கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம பிஐடி கொடுப்போம். உங்களுக்கு இன்கேஸ் அந்த ஐடி நேம் தெரிலனா நீங்கள் டாப் கமெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம பார்த்த மாதிரி பிஎஸ் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் மவுஸ் பேட் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி நம்ம பிஐடி ஆஃப் மவுஸ் பேட் கொடுத்தோன்னா இப்போ சேஞ்ச் ஆயிடும். நம்ம எப்பயும் பிஐடி ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னாலும் அது சேஞ்ச் ஆயிடும். இப்போ நமக்கு அந்த மவுஸ் பேட் அந்த நேம் தெரில, இந்த மாதிரி வந்து நிற்கிது க்ளோஸ் ஆகலைன்னா நம்ம பிஎஸ் கமெண்ட் யூஸ் பண்ண மாதிரி டாப் கமெண்ட் பிஎஸ் கமெண்ட் யூஸ் பண்ண மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பிஎஸ் ஐஃபன் யூஎக்ஸ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதையும் காட்டும் நமக்கு. இந்த மாதிரி பார்க்கலாம், இல்லைனா டாப் கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 3609 இங்கே காட்டியிருக்கு மவுஸ் பேடு. இப்போ நம்ம அதே மாதிரி கில் கொடுத்து நம்ம கில் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் கில் கொடுத்தும் அது ஸ்டாப் ஆகலைன்னா நம்ம ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம இந்த கில் கமாண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். KILL கேபிட்டல் ஹைஃபன் கேபிட்டல் கில் கொடுத்து அடுத்து அந்த பிஐடி நேம் பிஐடி நம்பர் சாரி பிஐடி நம்பர் கொடுக்கணும். 3609 என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆயிரும். கில் ஹைஃபன் கேபிட்டல் கில் கொடுத்து அந்த ப்ராசஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம இன்னொன்று கூட யூஸ் பண்ணலாம். மவுஸ் பேட் ஓப்பன் பண்ணுவோம். திருப்பி திரும்பி ஐடி இப்போ 3628 இருக்குது. இப்போ நம்ம போன வாட்டி கேபிட்டல் கில் போட்ட மாதிரி நம்ம 9 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணுவோம். சாரி நம்பர் மாதிரி இருக்குது. 3628 அதுக்காக இப்போ கில் ஆயிடுச்சு. நான் போன வாட்டி கொடுத்த நம்பரை கொடுத்துருக்கேனால நோ சர்ச் ப்ராசஸும் வருது. இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. அதுக்கு தான் ஒரு வாட்டி போடுறப்பையும் பிஐடி ஆஃப் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கில் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம கில் பண்ணலாம். இன்கேஸ் அது கில் ஆகலைன்னா க்ளோஸ் ஆகலைன்னா நம்ம ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம கில் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம்.